ஹலோ, எங்க ஊர்ல இருந்து எப்ப வருவீங்க? லீவு கிடைக்கலமா? கிடைச்சதும் வரேன். சரிங்க, சீக்கிரம் வாங்க. சரிமா. வேற ஒன்னும் இல்லமா. ஓகே, உடம்பு பாத்துக்கோங்க. சரி, ஓகே, பை. மா, காஃபி. என்ன, ஏதோ சொல்ல வர மாதிரி தெரியுது. தயங்காம கேளுமா. அம்மா, என் ஃப்ரெண்டு ஒரு ரெண்டு நாள் நம்ம வீட்டில் தங்கறதுக்கு வராமா. காலேஜ் ஃப்ரெண்டா? ம், ஆமாம்மா. வரட்டும்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப தேங்க்ஸ்மா. அம்மா, அம்மா, இவதாம்மா என் ஃப்ரெண்டு ரேகா. குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. ஆ, சரி மாசி, நீ உள்ள கூட்டிட்டு போ, நான் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. நீ உள்ள போமா. ஹலோ. ஆ, என்னம்மா தேடுற? இல்லை ஆண்டி, தண்ணி. தண்ணியா? ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு, எடுத்துக்கோ. சரி, ஓகே. சொல்லுடா, சாப்பிட்டியா? சாப்பிட்டுட்டேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நானா அவங்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்புறம் சொல்ல. ஹே, சி, போட. ஓகே. ஆண்டி. என்னம்மா, எப்ப பார்த்தாலும் செல்போன்லயே இருக்கேன். அது எனக்கு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்க ஆண்டி. இப்பவுமா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் போகுது? ஆமா ஆண்டி. ஹலோ. சொல்லுடா. இல்ல, ஆண்டி வந்து பேசிட்டு இருந்தாங்க. என்னம்மா, உன் ஃப்ரெண்டு எப்ப பார்த்தாலும் மொபைல் போன்லயே இருக்கா? கேட்டா ஆன்லைன் கிளாஸஸ் சொல்றா. இப்பவுமா ஆன்லைன் கிளாஸஸ் நடக்குது? இல்லம்மா. அப்புறம் ஏம்மா எப்பவுமே செல்போன்ல உன் ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு இருக்கா? அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்ன சொல்லாம மறைச்சிட்டேன். என்னதுமா? என்ன ஆண்டி, என்ன விஷயம்? எல்லாம் ரேகாவை பத்தி தான்மா. ரேகாவை பத்தியா? என்னாச்சு ஆண்டி, எதுவும் பிரச்சனையா? ஆமாம்மா, இப்ப கொஞ்ச நாளாவே அவகிட்ட நிறைய மாற்றத்தை பாக்குறம்மா. பேச்சு, நட, உட எல்லாமே மாறிடுச்சு. என்ன ஆண்டி சொல்றீங்க? அம்மா, நான் எதுவும் ஹெல்ப் பண்ணட்டுமா? நீ நல்லா படிச்சாலே போதும், சமையல் வேலையெல்லாம் அம்மா பாத்துப்பேன், சரியா? யாரும்மா போன்ல? அது ஆன்லைன் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சுலம்மா, அதான் ஃப்ரெண்டு போன் அடிக்கிறா. நான் படிக்க போறேம்மா. சரிடா, நல்லா படின்ன. சரி. ரேகா, சாப்பிடவாமா? என்ன பண்ணிட்டு இருக்க? ரேகா, சாப்பிடவாமா? அம்மா, கிளாஸ் போயிட்டு இருக்குமா, கொஞ்ச நேரம் கழிச்சு வரமா. சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? சரி, நீ சொல்ல. இவ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டான்.
ஒரு கிளாஸ் பாலையாவது கொண்டு போய் கொடுக்க வேண்டியதுதான். அதுவா? அதுதான் நான் கிட்ட அப்பவே சொன்னேன். இந்தம்மா. இந்த பாலையாவது குடி. சொல்லிட்டு வரலாம்லம்மா. ஏண்டி பால் தானே கொண்டு வந்தேன், குடியுத. என்னத்தான் ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறியோன்னு தெரியல. அம்மாவுக்கு வேலை அதிகமா இருந்ததால ரொம்ப டயர்டா இருக்குடா. கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டுமா? மா, எனக்கு ஆன்லைன் கிளாஸ் போதுமா? நான் உன்ன டிஸ்டர்ப பண்ண போறது இல்லடா. நீ பாட்டுக்கு படி, அம்மா ஒரு ஓரமா படுத்துக்கறேன். அப்ப நீங்க படுங்க, நான் வெளிய போறேன். என்னடி ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்றியா இல்ல வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கியா? நான் இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப கொஞ்ச நாளாவே நான் உன்ன பாத்துட்டு இருக்கேன், நீ சரியில்லை பாத்துக்க. 24 மணி நேரம் உனக்கு என்னடி ஆன்லைன் கிளாஸ்? என்னம்மா ரொம்ப பேசுறீங்க? உங்க சப்போர்ட்ல இருக்கிறதுனால பேசுறீங்களா? எனக்கும் வெளியே நிறைய பேரை தெரியும். என்னடி பேசுற? அடிச்சு பல்ல கழட்டி முடுவேன் பாத்துக்க. ஆமா, நீங்க அடிக்கிற வரைக்கும் நான் என்ன சும்மாவா இருப்பேன்? சுரேஷ், நீ கொஞ்சம் வீட்டுக்கு வாடா, நான் உன் கூடவே கிளம்பி வந்துடுறேன். ஏன் இப்படி மாறிட்ட? நான் உன்ன நல்லா தானே வளர்த்தேன். உன் கால வேணா விழுந்துடுறேன்டி. வேண்டாண்டி, உனக்கு இதெல்லாம் வேண்டாண்டி. இன்னொரு தடவை என் விஷயத்துல தலையிட்டீங்க, அவ்வளவுதான். பாவி, உன்னை எவ்வளவு நம்பலன்னடி. ஏண்டி இப்படி மாறிட்ட? எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலம்மா. இவ படிக்கிறான்னு நினைச்சதான் இரவும் பகலும் அவ கூட நானும் கண்முழிச்சு கிடந்தேன். அவளுக்கு தேவையானது எல்லாம் செஞ்சு கொடுத்தேன். எல்லாத்துக்கும் மேல நான் அவளை ரொம்ப நம்பினேம்மா. அவ என்ன செய்யறான், யாருக்கிட்ட பேசுறான்னு கவனிக்க தவறிட்டேம்மா. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலம்மா. எனக்கு உதவி செய்வியாமா? ரேகாவா இப்படி? என்னால நம்பவே முடியல ஆண்டி. நான் இப்ப என்ன செய்யணும்? ரேகாவ உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போமா? உங்க அம்மாவை பேச சொல்லு. உங்க அம்மா பேசினா கட்டாயம் அவ மாறிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. சரிங்க ஆண்டி, நான் கூட்டிட்டு போறேன். ஸ்டடி ஹாலிடேஸ்க்கு என்னடி பண்ண போற? படிக்கதான் போறேன். ஏ, எல்லாரும் படிக்கதான் போவாங்க, ஊருக்கு எங்கேயாவது போக போறியான்னு கேட்டேன். இல்லடி, இதுவரைக்கும் எந்த பிளானும் இல்ல. நாங்களும் எங்க பாட்டி வீட்டுக்கு போலான்னு பார்த்தோம், இப்ப அந்த பிளானும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்படியா? வேணா ஒண்ணு பண்ணலாமா? என்னடி? நீ எங்க வீட்டுக்கு வந்துற, கொஞ்ச நாள் எங்க வீட்டுல இரு, நம்ம சேர்ந்து படிக்கலாம்ல. வீட்டுல இருந்தா அம்மா போன் பேசாதன்னு திட்டுறாங்க. நல்ல நேரம், இவளே கூப்பிடுறா, பேசாம போயிருவோம். என்னடி ரொம்ப யோசிக்கிற? இல்ல, உங்களுக்கு ஏன் சிரமம்னு பார்த்த? ஒரு சிரமமும் இல்ல, நீ எங்க வீட்டுக்கு வர, சரியா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். அவங்க அம்மா வீடு எந்த இடத்துல இருக்கு? தப்பு உங்க மேலயும் இருக்குங்க. உங்க பொண்ணு என்ன செய்யறா, படிக்கிறாளா இல்ல வேற ஏதாவது செய்யறாளா, எங்க போறா எங்க வரான்னு
நீங்க தானே கவனிக்கணும். ஆனா இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் அதை செய்யறதே இல்லை. பிள்ளைங்க கையில செல்போன் கொடுத்துட்டா போதும், நமக்கு தொந்தரவு இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க. பிள்ளைங்க மொபைல்ல எதை பாக்குறாங்கன்னு கூட கவனிக்கிறதே இல்ல. அவ சின்ன பொண்ணுனா பரவாயில்ல, அவதான் வளர்ந்துட்டாளேக்கா. ஒரு அளவுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியல. சின்ன பொண்ணா பெரிய பொண்ணோ, அவ உங்க பிள்ளை தானே? இது பாவம் நிறைஞ்ச உலகங்க. நொடி பொழுதுல பிள்ளைங்க அந்த பாவத்துக்குள்ள விழுந்துடுவாங்க. கழுகு போல பெண் பிள்ளைங்களை கொத்திட்டு போறதுக்கு ஆட்கள் சுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆமாக்கா, நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணுங்க. நான் உங்க பொண்ணு கிட்ட பேசுறேன். சரிங்கக்கா. இங்க பாருமா, எங்க அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியல. ஈஸியா எங்க அம்மாவை ஏமாத்திடலாம்னு நினைக்கிற பத்தியா, அது பெரிய தப்பு. நீ உங்க அம்மாவை ஏமாத்தல, உங்க அம்மா உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை ஏமாத்திட்ட. அந்த நம்பிக்கைய பொய்யாக்கிட்ட. என் பிள்ளை எந்த தப்பு செய்ய மாட்டா, படிக்கதான் செய்யறான்னு நினைக்கிற அத்தனை பெற்றோருடைய நம்பிக்கையிலும் நீங்க மண்ணள்ளி போட்டுறீங்க. கொஞ்சம் உங்க அம்மாவை யோசிச்சுப்பாரு. உனக்காக அவங்களும் தூங்காம கண் விழிச்சு நீ படிக்கிறேன்னு நம்பி உனக்கு டீ காஃபின்னு போட்டு கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்கல்ல. ஊர் உலகத்துல நடக்கிற செய்திய கேக்கும் போது என் பொண்ணு அப்படிலாம் நடந்துக்க மாட்டான்னு உன்னை நம்பி உனக்காக எல்லாத்தையும் செஞ்சாங்களே, அத கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? நேத்து வந்த ஒருத்தனுக்காக பெத்து வளர்த்தவங்க தேவையில்லாம போயிட்டாங்கல்ல உங்களுக்கு. அவன் பேசுற ஆசை வார்த்தைக்கு மயங்கிடுறீங்கல்ல நீங்க. முதல்ல மொபைல அளவா பயன்படுத்துங்க, அதோட முக்கியம் கண்ட்ரோலா பயன்படுத்துங்க. எல்லாமே அளவுக்கு மீறும் போது ஆபத்தாதான் முடியும். அது எப்படிமா, நேத்து வந்த ஒருத்தனுக்காக அப்பா அம்மா தேவையில்லாம போயிடுறாங்க, அவன் கூட போறேன் நீயே ரெண்டு நாள்ல உன்னை தெருவுல விட்டுட்டு போயிட்டான்னா நீ என்னமா செய்வ? மறுபடியும் அம்மா முகத்துல முழிக்க முடியுமா? அப்படியே நீ திரும்பி வந்தாலும் உன்னை ஏத்துக்கிறவங்க தான் அம்மா. நான் அம்மா கிட்ட போறேன், அம்மா கிட்ட பேசணும் போல இருக்கு, அழணும் போல இருக்கு. மன்னிப்ப கேட்கணும் ஆண்டி அம்மா கிட்ட. நான் கிளம்புறேன், நான் அம்மா கிட்ட போறேன் ஆண்டி. சரிம்மா. அம்மா ரேகா, இனிமேல் இப்படி பண்ண மாட்டோமா? என்ன நம்பங்கப்பா, நான் நம்புறேன். தெரியும், திரும்ப வந்துருவேன் எனக்கு தெரியும்டா. வழக்கில் தங்கம் இல்லை. சாரிம்மா, ப்ளீஸ் மா, மன்னிச்சிருங்கம்மா. அக்கா ஜோதி அக்கா, ரொம்ப நன்றிக்கா, நன்றிக்கா. நீங்க பேசலன்னு என் பிள்ளை எனக்கு திருப்பி நினைச்சிருக்க மாட்டாக்கா. அழகா.